Hi bros and sisters, welcome to our channel Org Animals. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ் இன் தி வேர்ல்ட் பத்தி பார்க்க போறோம். சும்மா சேஞ்சுக்கு தான் பார்க்க போறோம். சரி வாங்க. நம்ம 10 நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரக்கூன். ரக்கூன் ஒரு இன்டெலிஜென்டான அனிமல், உங்களுக்கு மோஸ்டா தெரிஞ்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். பிகாஸ் ரக்கூனுக்கு மூணு அனிமலோட எபிலிட்டிஸ் இருக்கு. என்ன அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா டாக், கேட்ஸ் அண்ட் மங்கீஸ். நம்பர் 9 நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்டர் கோலிஸ். யாரு இந்த பார்டர் கோலிஸ் கேட்டீங்கன்னா இவங்க ஒரு டாக் வகையை சேர்ந்தது. இதான் இருக்கிறது இன்டெலிஜென்ட் டாக் இன் த வேர்ல்ட். பிகாஸ் இதுக்கு 1000 நவுன்ஸ் தெரியுமா, அது நார்மலா தெரியாது, நம்ம சொல்லி கொடுக்கணும். பட் அவங்களுக்கு கத்துக்கிற எபிலிட்டிஸ் இருக்கு. நம்பர் 8 நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீஜன்ஸ். பீஜன்ஸ் தான் இருக்கிறது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட். ஏன்னா பீஜனுக்கு 26 இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தெரியும், நம்ம ட்ரெயின் பண்ணா. அப்புறம் க்ரோ மாதிரி இதுக்கு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் இருக்கு. நம்பர் 7 நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸ். இப்போதானே இந்த டாக் பத்தி சொல்றேன், திருப்பி அதை சொல்றேன்னா அது வேற டாக். இது நம்ம யூஸ்வலான டாக்ஸ் பத்தி சொல்ல போறோம். டாக்ல நிறைய வகை இருக்கு, ஆனா எல்லா டாக்குமே ரொம்ப இன்டெலிஜென்ட் உங்களுக்கு தெரியும். டாக்கு நிறைய பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கு. டாகால ரீட் கூட பண்ண முடியுமா ட்ரெயின் பண்ணா, அதே மாதிரி ஹியூமனோட லாங்குவேஜ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்பர் 6 என்ன பார்க்க போறோம்னா க்ரோஸ். க்ரோக்கு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் இருக்கா. அப்புறம் க்ரோக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக இந்த சென்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு டிஃப்ரெண்டான பர்சனுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு கூட க்ரோக்கு நல்லா தெரியுமா. நம்பர் 5 நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராட் அண்ட் மைஸ். அதாச்சும் ராட். ராட் ரொம்ப இன்டெலிஜென்டான அனிமல். அவங்க எவ்வளோதான் ஸ்மாலாக இருந்தாலும், அவங்க ஐசைட் கம்மியாக இருந்தாலும் ராட் ரொம்ப இன்டெலிஜென்டான அனிமல். அவங்களோட மெமரி சென்ஸ் ரொம்ப அதிகம், ஏன்னா அவங்களால ரூட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம 4th என்ன பார்க்க போறோம்னா பேர்டு வகையை சேர்ந்தது, அதாச்சும் ஆப்பிரிக்கன் கிரே பேரட். இந்த கிரே பேரட் தான் இருக்கிறதுலே பாப்புலரான பெட்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட் சென்ஸ் இருக்கு. பிகாஸ் அதில் லாங்குவேஜஸ் கம்யூனிகேட் பண்ண முடியும், ட்ரெயின் பண்ணா. அவங்களோட மைண்ட் கேபபிலிட்டி சிம்பான்சிஸோட கம்பேர் பண்ணலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நம்ம 3வது என்ன பார்க்க போறோம்னா எலிஃபென்ட். எலிஃபென்ட் தான் இருக்கிறதுல வேர்ல்டு பிகஸ்ட் பிரெயின் வச்சிருக்கு லேண்ட் அனிமல்ல. ஹியூமனோட நியூரான்ஸோட எலிஃபென்டோட நியூரான்ஸ் 3 times அதிகமா இருக்கு. அவ்வளோ பெரிய பாடி சைஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணதுல, அதனால தாங்க எலிஃபென்ட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான அனிமல். அப்புறம் நிறைய பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கு, அதனால தான் அது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு. நம்ம 2 என்ன பார்க்க போறோம்னா டால்பின்ஸ். என்னடா டால்பின்ஸ்லாம் இன்டெலிஜென்ட்டான்னு கேக்குறீங்களா? வெறும் டால்பின் இல்ல, பாட்டில் நோஸ்டு டால்பின். இது செம்ம இன்டெலிஜென்ட். இதுக்கு என்னலாம் தெரியும்னா செல்ஃப் ரெகனேஷன், கல்ச்சுரல் பேஸ்டு லேர்னிங், சிம்பிள் பேஸ்டு கம்யூனிகேஷன் ரெகனேஷன், இவ்வளவு தெரியும் இதுக்கு. இவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் நம்ம ஹியூமன் சிம்பான்சிஸோட கம்பேர் பண்ணலாம்னு சொல்றாங்க. நம்பர் 1 எதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிம்பான்சிஸ் தான். சிம்பான்சியோட பிரெயினு ஹியூமனோட பிரெயின் கிட்டத்தட்ட சேம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா செக் பண்ணிக்கோங்க, நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா ப்ராப்ளம் சால்விங், அவங்க லாங்குவேஜ்ல அவங்களுக்கு தானாக கற்றுக்குறாங்க. அப்புறம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமனுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ட்னா அது சிம்பான்சிஸ் மட்டும்தான். அதனால தான் சிம்பான்சிஸ் வேர்ல்டு நம்பர் 1 இன்டெலிஜென்ட் அனிமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் இந்த பெல் பட்டன் தொடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ உடனே உடனே சேரும். அப்புறம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். வாட்டா.